நாங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்க. வேணா ஏன் எப்படி நான் திருப்பி தரலாம் வச்சுக்கிறேன் உயிர் முக்கியம் போலாம் போலாம் பத்துட்டே போயிடலாம். கேக்குது ப்ரோ லொகேஷன் வந்துட்டேனே வந்துட்டீங்களா? இவர் தான் சிவா ப்ரோ, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஹலோ ராஸ்கல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு எங்கடா போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரைடு கிளம்பிட்டோங்க. எஸ் நம்ம ரைடு தான் கிளம்பிட்டோம். பட் ஆனால் சோலோ ரைடு. தீபக் இந்த வாட்டி நம்ம கூட ஜாயின் பண்ணல, நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 400 கிலோமீட்டரை வந்து சோலோவாக போக போகிறேன், சோலோ ரைடு போக போகிறேன். ரொம்பவே பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து சேலம், சேலம்லேருந்து ஏற்காடு அப்படி தான் போக போகிறோம். ஏற்காடு வந்து நம்ம இன்றைக்கி போகல, இன்றைக்கி வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து ராமேஸ்வரம் டு சேலம் அந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. நம்ம நாளைக்கு காலையில் தான் சேலம் டு ஏற்காடு போக போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு, மறந்து விடாதீர்கள், மறந்து மிருந்து விடாதீர்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ்லாம் அதில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ கைஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி தீபக் வரல, நான் ஒரு ஆளாக தான் போக போகிறேன். சோலோ ரைடு தான், எப்போலாம் இருக்க போதுனே தெரில. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன், அதுவும் டியோவில் ஃபஸ்ட் டைம். 400 கிலோமீட்டர் நம்ம 9th hour 400 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறேன். கரெக்டாக மார்னிங் 6:00 வண்டி எடுத்திருக்கேன். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறேன்னு தெரில. நான் ஏன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸுக்கு மட்டும் வாய்ஸ் இதில் பக்காக இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாய்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் வாய்ஸ் பக்கு, அதுக்கப்புறம் என் வாய்ஸ் வந்துடும். இப்போவும் நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 4:30 எந்திரிச்சு கிளம்பிடணும், நம்ம பாமனை விட்டு வெளியேறணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது நடக்கவே இல்லை. நான் எந்திரிச்சது வந்து 4:30, குளிச்சுட்டு கிளம்பவே வந்து 5:30 ஆயிடுச்சு. அது மாதிரி லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. கரெக்டாக 6:00 பாமன் பணத்தில் இருந்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன் பெட்ரோல் எம்டிக்கும் கீழே இருந்துச்சு. சரி நம்ம பாரத் பெட்ரோலியில் போட்டலாம், மண்டபத்தில் போடுவானு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா என்னென்னு டவுட்டாகவே இருந்துச்சு. பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்து 9th hour வந்து பாரத் பெட்ரோலியுமே போயிட்டான். ஆனால் வந்து எப்படி போனாலே தெரில, ரொம்ப எம்டியில் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் விண்ட்ஷீல்டை வந்து கலட்டியிருப்பேன், பிகாஸ் நம்ம ஒரு ஆள் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கோபுரம் ஆங்கிள் அங்கிட்டு மாறலாம், விண்ட்ஷீல்டு வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து விண்ட்ஷீல்டை கழட்டினேன். எதுக்கடா ரிஸ்க்கு, நம்ம அடிக்கடி கோபுரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிக்கேன். ஆனால் அந்த மைக் கலட்டதை நான் பார்க்காம வந்துட்டேன், அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஜிபே பண்ணலண்ணா, ஜிபே பண்ணல. பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வந்து நமக்கு வந்து 4-way ஸ்டார்ட் ஆகும். எங்கேருந்துன்னா பரமக்குடி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து வந்து நமக்கு 4-way ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நான் அதில் சொல்லிட்டு வந்துட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்டர் என்னென்னா, நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்கிறது தான், அதை தான் நான் வந்து பண்ண போகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் வந்து பரமக்குடியை கிராஸ் பண்ணும்போது பரமக்குடி வீட்டில் வாப்ரோ வாப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. ஆனால் வந்து இந்த டைம் நான் வந்து பரமக்குடியில் வரலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க பரமக்குடி வாப்ரோ உள்ள வா உள்ள வான்ட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பரமக்குடி நான் வர்றேன்னு சொல்லிட்டே வரேன். இந்த வாட்டி நான் யார்ட்டையுமே சொல்லலை, பரமக்குடிக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டேன். இது வரைக்கும் பரமக்குடி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்திருக்கேன், காரில் வந்திருக்கேன், 9th hour எடுத்துகிட்டு வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து 9th hour எடுத்துகிட்டு இந்த டைம் உள்ளே வர போகிறோம். அதை தான் நான் வந்து வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் பரமக்குடி நகராட்சி வந்துட்டேனா, அப்படியே உள்ளே போகிறேன்னா உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன்னா போய் ஃபுல்லாக நம்ம வந்து நிற்கிறப்பா ராமேஸ்வரம் முறை பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுட்டேன்னா அப்படியே இது வந்து நம்ம பரமக்குடியிலேருந்து வெளியே வந்தோன்னா 4-way ஏறுறதுக்கான ரோடு. இதுதான் 4-way ஏறும். ஸோ நான் பரமக்குடி உள்ளே வந்ததுனால இது 4-way போகிற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இது வழியாக நான் போயிருப்பேன். இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் வந்து சைக்கிளே ரைட் பண்ணுறாரு. அதுவும் வந்து அவர் வந்து ஹேண்டிகேப்டு தான், மாதம் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பிரேக் எடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். கோபுரம் பேட்டரி மாற்றியாச்சு, தண்ணி குடித்தாச்சு, சுவிட்சு போயாச்சு. இன்னும் சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ சேலத்தை ரீச் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்க போயிட்டே இருக்கலாம் கைஸ்.
குஜு 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 குஜு. இனி ஸ்ட்ரைட்டாக சேலம் தான் ஸ்டாப். நோ இடையில ஸ்டாப்பிங், டேங்கு ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக நல்லா பசுமையாக இருக்கிறது, சுற்றி ஃபுல்லாக தென்னை மரம் தான். நாமக்கல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 33 கிலோமீட்டர். நாமக்கல்ல இருந்து நான் ஃபஸ்ட்டு நாமக்கல் போகணும், அதுக்கடுத்து சேலம் போகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நாமக்கலுக்கு படையெடுப்போம், அடுத்து சேலத்துக்கு படையெடுப்போம். ஓகே. இது என்ன திதி கைஸ், ஏதோ ஒரு தண்ணி போகுது பாலத்துக்கு கீழே. இது என்னவா இருக்கும், எதுவும் போர்டு எதுவும் போடலையே கைஸ். யாராவது கரூர் டு நாமக்கல் போகிற ரூட்டில் இருந்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுங்க. அப்படி கேளு, சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குது உம்மா தெரியாது. ஏதோ கொஞ்சம் தண்ணி இருக்குது பாலத்துக்கில. பார்த்தீங்கன்னா சேலம் வந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னா கண்ணு தெரியல கை சரிங்க. சேலம் வந்து 80 கிலோமீட்டர். மறுபடி செக் போஸ்ட்டா? ஆமாம் செக் போஸ்ட்டு. நம்மளை பிடிக்கவே மாட்டாங்க, அது ஏனே தெரில. லிஃப்ட்டு கேட்குறாங்க. எங்கண்ணா போகணும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு வழி தெரியும்ல. அந்த பேக்கு பாருங்கள், பின்னாடி தெரியும் பாருங்களேன். உள்ளாது உள்ளாது. சேலம் இந்த சைடு தானே? ஆமாங்கண்ணா. எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் சொல்கிற இடம்? நான் சொல்கிற இடம் ஒரு 10 கிலோமீட்டர். நான் ரொம்ப தூரம் போகணும். ஆ நேராக போயிருக்கேன். நான் போகணும். நான் இப்போ இது வரைக்கும் 60 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். ஏன் நான் சுற்றி பார்க்கல பேக்கரி இல்லை. சரி முடிமுடின்னு ஒரு ஊர் இருக்குண்ணா. சரி அப்படியா? லிஃப்ட் கேட்டே போயிடலாமே, எல்லாரும் நிப்பாட்டுவாங்கல்ல. அவர் வந்து பேக்கரி மாஸ்டரா, வேலை கேட்டு வந்திருப்பார் போல. பார்த்தா ஓனர் அந்த கடையை கொடுத்துட்டு இப்போ வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரோ. காசு இல்லை போல் கையில். அதான் லிஃப்ட் கேட்டு அப்படியே திரும்ப ரிட்டன் ஊருக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. பாவத்தை யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க கண்டிப்பாக ஹைவேயில் பயந்துக்கிட்டு. சரி போகிற வழியில் இறக்கி விட்டு போயிடலாம், ஒன்றும் தப்பில்ல. ராமேஸ்வரத்துலேருந்து வரேன். இல்லை காலையில் தான் கிளம்புனே, 6 மணிக்கு. காலையில் 6 மணிக்கு பஸ் இருக்குமா? இல்லை உங்களுக்கு அங்கே பஸ் இருக்குமான்னு கேட்டேன். காசு இல்லாம கிளம்பி வந்தீங்களா? பாவம் அவர் கஷ்டப்படுறாரு. திருப்பிலாம் தலைவன வச்சுக்கிறேன், பரவாயில்ல. தெரியும் தெரியும். நீங்க பஸ் பிடிச்சு போங்க, நடந்து போகாதியா? யாரும் லிஃப்ட் தர மாட்டாங்க. ஆஹா கிடையாது, ராமேஸ்வரம் தான். ஆமா ஒரு வேலையா போறேன். சரி பார்த்து போங்க. உள்ள போயிடறது வரும் போயிட்டு இது எப்படின்னா வந்து காசு இல்லாமல் சென்னையில் நாங்கள்லாம் அலைஞ்ச ஞாபகம் தான் வருது. சரி நம்ம அவர் பாவம் நடந்து லிஃப்ட் கேட்டே எப்படி போவார், அதனால 500 ரூபா கொடுத்து விட்டுட்டேன். பார்த்துக்கலாம். அவர் நம்மள்ட்ட போய் சொன்னாரா உண்மை சொன்னாரான்னு தெரியாது. எனக்கு கேட்கும் போது லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ அவர்
அவர் எதுக்கு செலவு பண்ணுறாரோ செலவு பண்ணட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் சேலத்துக்கு வந்து 60 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கெலாம் இன்னொரு டோல் வந்துச்சு, இது 6வது டோல்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் வந்து 5வது டோல்கேட்டு ராசம்பாளையம் டோல் பிளாசா. அம்மா காய்ச்சி, இப்போ நம்ம நாமக்கல் தான் வந்திருக்கோம் போல். நாமக்கல் வந்து ரைட் சைடு போகணும் போல, நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். நான் கூட ஈவினிங் 4000-5000 நினச்சேன் சேலம் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ டைம் என்னென்னு வேறு தெரில, பட் நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே ரீச் ஆயிரும் தான் நினைக்கிறேன். சேலம் வந்து ஸ்ட்ரெயிட் தான் போட்டிருக்கு கைஸ், ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். நம்ம நாமக்கல் போகிறதா இருந்தால் நம்ம ரைட் போகலாம், நாமக்கல் நம்ம போகல, ஸோ ஸ்ட்ரெயிட் தான். நம்ம வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோமா. இப்போ நம்ம சேலத்தை ரீச் பண்ணோம்னா கரெக்டாக 400 கிலோமீட்டர்ஸ் வரும். இது வரைக்கும் எத்தனை டிஸ்ட்ரிக்டை க்ராஸ் பண்ணியிருக்கோம்னா, ராமநாதபுரம் 1, மதுரை 2, அதுக்கடுத்து திண்டுக்கல் 3, அடுத்து கரூர் 4, அடுத்து நாமக்கல் 5, இப்போ போக போகிறது சேலம் 6. 6 டிஸ்ட்ரிக் ஏபடே டியோல நம்ம நயன்தாரால பண்ணில் ஒரு திமிர் ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ரொம்ப தரமாக இருக்கு, அதுவும் சோலோ ரைடு. ஜாலி ஜாலி ஜாலி. தீபக் இப்போ தான் ஃபோன் பண்ணான், எங்கே போயிட்டுருக்கிய அப்படி கேட்டான். இப்போ தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி பார்த்து போங்க அப்படி சொன்னான். ஆக்கடா ஆக்கடா வேடா வேடா அப்படி சொன்னேன். சேலம் கரெக்டாக இன்னும் 39 கிலோமீட்டர் இருக்குது, பெட்ரோல் தாங்கும். அங்கே போயிட்டு நம்ம ப்ரோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு லொக்கேஷன் அனுப்ப சொல்லலாம், அங்கே போயிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எடிட் பண்ணுற வேலை இருக்குது காய்ஸ், நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும், இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்கேன். போயிட்டு உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அப்லோடை போட்டு விட்டுற தான். நாளைக்கு காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு நம்ம ஏற்காடு கிளம்பிடுவோம். பண்ணுறாங்க காய்ஸ் ரெண்டு பேரும், சம காண்டாது, புத்துட்டு போயிடவா. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் வேணாம், எதுக்கு மகாலே, உயிர் மேட்ரு, உயிர் முக்கியம். போலாம் போலாம், பொத்துட்டு போயிடலாம். அடிச்சு போட்டுருவேன், பார்க்கவே மாட்டாங்க காய்ஸ். நான் சொல்கிறேன் என்ன என்ன அப்படின்ட்டு கத்துறேன் கதறேன், ஆனால் என் பக்கம் பார்க்கவே மாட்டாரு. கொஞ்சம் பிரேக் பிடிச்சா நான் அப்படியே போத்துட்டு போயிடுவேன். நம்ம ஃபைனலி சேலம் ரீச் ஆக போகிறோம். எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் காவல் எல்லை ஆரம்பம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அப்போ சேலம் கிட்ட தானே வரப்போகிறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ அப்போ சேலம் நம்ம ரீச் ஆக போகிறோம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேப்பில் பார்க்கல எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு. சேலம்லையுமே மழையெல்லாம் இருக்கு பாருங்க. நான் கூட தேனி அந்த மாதிரி சைடு தான் இருக்கும் போல, மழையெல்லாம் இங்கிட்டலாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் மலைகள்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து அவ்வளோ ஒன்றும் செழிப்பாக இல்லாமல் கல்லுக்கல்லாக இருக்குது. சேலம் இன்னும் வந்து 14 கிலோமீட்டர்ன்னு பார்த்துட்டேன்னா ஜாலி. சேலம் இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது. கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட ரீச் ஆகிட்டு ப்ரோக்கு கால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் கேட்கலாம். ரோடை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் 400 கிலோமீட்டருமே பக்காவான ரோடு, எதையுமே வந்து குறைய சொல்ல முடியாது. இடையில வந்து ஒரு 2-3 இடத்துல மட்டும் பிரிட்ஜுக்காக டேக் டைவர்ஷன் போட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு 100 மீட்டர் தூரம் தான். அதுக்கப்புறம் நல்ல ரோடு வந்துருச்சு. ஸோ அதனால் எதுவுமே பிரச்சனையே இல்லை. நயன்தாரானால எப்படியும் வந்து ஒரு ஈவினிங் 4லேருந்து 5000 அப்படின்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோலாம் ஆகலை. அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆக போகிறோம். சூப்பர், உண்மையாகவே சொல்லணும்னா வேற லெவல் நயன்தாரா. 400 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணதே தெரில, இன்னும் ஓட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. செமையாக வந்து கம்ஃபர்ட்டு நயன்தாரா. நம்ம வேண்ட ஜாலியாக இருந்தாச்சு, ஆனால் அவன் எப்படியும் கஷ்டப்பட்டு தான் இருப்பா. ஏன்னா ரெஸ்ட்டே கொடுக்கல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் கொடுத்தேன், மற்ற எந்த இடத்துலையுமே ரெஸ்ட் கொடுக்கல. போயிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தானே, நாளைக்கு தானே வண்டி எடுப்போம், ஸோ பிரச்சனை இல்லை. கைஸ் நம்ம சேலம் ரீச் ஆயாச்சு. சேலம் டவுனா? சிக்னல் எதுவும் இல்லை இங்கே, அதுவே பெரிய மிஸ்டேக். கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட இது லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லலாம். சிவா ப்ரோ எந்திரிச்சிருக்கவே மாட்டார், அவர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ லொக்கேஷன் அனுப்பிடுங்க ப்ரோ. லொக்கேஷனா? ஆ அனுப்பிடுறேன். ஸ்ட்ரைட் தான், ஒரு 1.6 கிலோமீட்டர் தான். ஸோ வாங்க போயிடலாம். சேலம்னா நம்ம விஆர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். யாராவது சேலம்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30. பரவாயில்ல, 1 மணிக்கெலாம் நான் 4 மணிக்கு ரீச் ஆகும்னு நினச்சேன். இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது, இன்னொரு வாட்டி அவர் கால் பண்ணிடலாம். ஹலோ ப்ரோ கேட்குதா? கேட்குது ப்ரோ, லொக்கேஷன் வந்துட்டனே. அவ்வளவுதானா?
நான் கலெக்டரன் ப்ரோ. ஃபைனலாக ரீச் ஆகிட்டேன் சேலத்துக்கு. இவர் தான் சிவா ப்ரோ. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். சகாஜ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான தட்டி விடுங்க. வேற லெவல் கண்டென்ட் வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அதில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ்லாம் அதில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ கைஸ் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.